ஹாய் ராக்கிங் தமிழா சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த நேரத்தில் எல்லாமே ரொம்பவே சேஃபாக இருங்க. முக்கியமாக வெளியே போகும்போது மாஸ்க் இல்லாமல் போகவே போகாதீங்க. மாஸ்க் மட்டும் கிடையாதுங்க, முடிஞ்ச அளவு க்ளவுஸ் யூஸ் பண்ண பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, சமூக இடைவெளியை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சமூக இடைவெளியை ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே ரொம்பவே சேஃபாக இருக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். அதனால நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், பார்க்காதவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்பவே சேஃபாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டிலருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிக்கனப்பள்ளின்ற ஒரு வில்லேஜில் ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து போனது கிடையாது, ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தவங்க நிறையா பேர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். இன் நம்ம சேனல் மூலிமா அந்த இடத்துக்கு போக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஈவினிங் டைம் அப்படின்றதுனால மேகம் சூழப்பட்டு இந்த இடம் ரொம்பவே அந்த ஒரு அழகாக காட்சி அளிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம கிளம்பினப்பருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா வழி ஃபுல்லாக காடுகள், ரொம்பவே அழகான ஒரு இடம், எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த வழி போயிட்டுருக்கிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா மண்பாதைகள் தான். ஸோ வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டூ வீலர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஒரு எங்கே போனாலும் ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் தான் போவோம். ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணகிரியிலேயே இப்படி ஒரு இடம் இருக்கிறது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்க இருக்கலாம். ஆனால் பட் நாங்கள் இப்போ தான் வருது ஃபஸ்ட் டைம். ஸோ வந்து நானும் கிருஷ்ணகிரி தான், எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான். இவ்வளோ பெரிய இடம் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கா அப்படின்றது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிசயமாகவும் இருக்குது. ஸோ அப்படி என்னதான் அப்படின்ற இடமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். இப்படி ஒரு அழகான இடத்த பார்க்க தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். ரொம்பவே வந்து அழகான ஒரு காட்சி. ஸோ கிருஷ்ணகிரியில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ஒரு ஃபீல் பண்ண வைக்கிது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒகேனக்கல்ல இருக்கிற ஃபீலிங் தான் எனக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே நம்ம வந்த உடனே இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இந்த ஒரு நதியை பற்றி நம்ம விசாரித்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்த நதி வந்து கர்நாடகாவில் இருந்து இங்கே வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது போயிட்டு நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கிற கேஆர்பி அணையில் போயிட்டு இந்த தண்ணியை வந்து ரீச் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து எப்பவுமே, அதாவது எல்லா ஒரு கிளைமேட்லேயுமே எல்லா ஒரு சீசன்லேயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோடைய ஃபோர்ஸ் குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து இருந்தோம்னா ரொம்பவே அழகாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு வீடியோஸ் எல்லாமே நான் வந்து கேதர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு வீடியோஸோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த மாதிரி பல வீடியோஸ் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து எங்கள் ராக்கிங் தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.